ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நடிகை நிகிலா விமல். ரொம்பவே குடும்ப பாங்கான ரோலில் நடிச்சிக்கிட்டு இருக்க நம்ம நிகிலா விமல் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு சும்மா சேரீயை ஒரு மாதிரி கொசுவலை மாதிரி போட்டுக்கிட்டு கிளிவேஜை காட்டி சும்மா ரசிகர்கள் பல பேரோட சூட்டை கிளப்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த போஸ்ட் தான் நம்ம நிகிலா விமல் வந்தது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த நம்ம செல்லக்குட்டி கொசுவலை மாதிரி ஒரு சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே அவங்களோட முரட்டுத்தனமான முன்னலகை எடுப்பாக கட்டி ரசிகர்கள் பல பேரோட உறக்கத்தை கெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இது கொசுவலையா இல்லை ரெயின்கோட்டா, அதாவது டிரான்ஸ்பரண்ட் ரெயின்கோட்டா அப்படின்ற அளவுக்கு டவுட்டாக இருந்துச்சு. நம்ம செல்லக்குட்டியோட கிளிவேஜை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமாயிட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம ரசிகர்களோட கண் இவங்க ரெண்டு முயல்குட்டி மேலே தான் இருந்துச்சு. செல்லக்குட்டியோட இந்த ஸ்டில்ல பார்த்தோன்னே இவங்க வேற என்னெல்லாம் கிளாமர் காட்டியிருக்காங்க அப்படின்னு போய் தேடி பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசாக காட்டல. ஆனால் ஸ்லீவ்லெஸ்ஸில் அப்பப்போ இவங்க சும்மா செம்மையாக கும்முன்னு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. செல்லக்குட்டி பளபளன்னு முதுகையும் காட்டியிருக்காங்க. சரி, அக்கிளை காட்டியிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்காக அக்கிள் ஸ்டில்லு கிடைக்குதான்னு தேடி பார்க்கும்போது தான் இந்த அக்கிள் ஸ்டில்லு கிடச்சிருக்கு செல்லக்குட்டிக்கு. அப்படியே அந்த லிப்பை பாருங்கள், லிப்பும் வேறு லெவலில் இருக்குது. அக்கிள் சும்மா செம்ம சூப்பராக பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. செல்லக்குட்டியோட மேங்கோ சைடு வியூவில் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இன்னும் பல தரமான தரிசனம் கொடுக்கணும்னு ரசிகர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற நடிகை சித்தி இத்னானி. யார் அந்த நடிகை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட, நம்ம செல்லக்குட்டி வெந்து தனிந்ததுக்காடு படத்துலையும் அடுத்து இப்போ வந்த காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் படத்துலையும் நடித்த அதே ஹீரோயின் தான். பார்க்குறதுக்கு அப்படியே பிந்து மாதவியும் நம்ம ராஷ்மிகா மந்தனாவையும் மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கலவையாக கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பிள்ளை. இதுவும் கிளாமரில் சும்மா இறங்கி அடிக்கும் போல். ரீசெண்டாக இவங்க ட்ரிப்பு போயிருக்கும் போது வெளியிட்டிருந்த இந்த ஃபோட்டோவில் பார்த்தோன்னே ரசிகர்கள் அடடா முண்டா பணியில் முரட்டுத்தனமாக முன்னிலை காட்டி செம்மையாக போஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏக்கத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட முன்னலகு தரிசனத்தையும். அதுவும் முண்டா பணியனை போட்டுக்கிட்டு இவங்க இப்படி உட்காந்துருக்கும் போது முயல்குட்டி ரெண்டும் சும்மா ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. அடடா உண்டியல் தரிசனம் அமோகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்ச கண்ணு வாங்காமல் இந்த ஃபோட்டோஸ்க்கு லைக்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இவங்க இன்னும் தமிழ் படங்களில் நடிக்கும்போது இவங்களோட தொப்புள் தரிசனம் அக்கள் தரிசனம் எல்லாம் ரசிகர்களுக்காக வெயிட்டிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம வெள்ளக்குதிரை லக்ஷ்மி ராய். அதாங்க ராய் லக்ஷ்மின்னு கூட இப்போ பேரை மாற்றிக்கிட்டாங்களே. ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அதாங்க இவங்க ஒரு மேரேஜுக்கு போகும்போது வெளியிட்ட இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெடிஷ்னலாக பார்க்குறக்கே சும்மா செம்ம அழகாக அம்சமாக இருக்காங்க. அதுவும் தன்னோட முயல்குட்டி ரெண்டையும் எட்டி பார்க்குற மாதிரி இவங்க கொடுத்துருக்க போஸ்ட் வேறு லெவலு. ஸ்ட்ரக்சர்னா இதாயா ஸ்ட்ரக்சர், அப்படியே கடல் கண்ணி மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நம்ம செல்லக்குட்டியை வச்சதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ரீசெண்டாக ஓவர் கிளாமர் காட்டி ரசிகர்களை கிரங்கடிக்கிறது நம்ம மிருனால் தாகூரோட வேலையாக போச்சு. இந்த மீமை பாருங்கள், ஹீரோயினே பிரமாப்படுற அளவுக்கு செம்மையாக நம்ம செல்லக்குட்டி கிளாமர் காட்டியிருக்கு. அதுவும் தன்னோட கொழுக்கு முழுக்கு முன்னலகையும் அழகாக இருக்குது. அந்த அக்கிளையும் காட்டிய ரசிகர்களை கிரங்கடிக்குது. அடடா சைடு வீல பார்க்குறங்க அக்கிளே அப்படியே மடிப்பு விழுகுது. என்ன போசுரா எப்பா, அதுவும் அப்படியே ரெண்டு மலையை பார்க்குற மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்ச கண்ணு வாங்க பார்க்குறாங்க. அதுக்கடுத்து நேற்று விட்ட இந்த ஸ்டில்லு தாங்க ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துல ஒரு அழகான ஜிப்பு வச்சு அந்த ஜிப்பையும் ஓப்பன் பண்ணி விட்டு தன்னோட முயல்குட்டி ரெண்டையும் உசுப்பேத்துற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜிப்பை தான் கொஞ்சம் மூடலாமே அப்படின்னு சொல்லி பாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு காத்தோட்டமாக இருக்குது, அதனால தான் நான் அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம செல்லக்குட்டி செம்ம சூப்பராக போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க காஸ்டியூம் எல்லாமே கொஞ்சம் தினுசு தினுசாக யோசிக்கிறாங்க. இவங்களோட காஸ்டியூமை பார்த்தாலே ரசிகர்களுக்கு தூக்கம் அன்றைக்கி நைட்டு வராது. தம்பிக்கும் தாறுமாறாக வேலை கொடுக்கணும் போல. அந்தளவுக்கு நம்ம செல்லக்குட்டி சும்மா சூப்பராக காஸ்டியூமை செலக்ட் பண்ணி அன்னைக்கு நைட்டு யாரையும் நான் தூங்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம செல்லக்குட்டி போஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள் அப்படியே என்ன அழகாக இருக்குடா ஏப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அந்த கையை தூக்கும் போது அக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. மில்கி பியூட்டி தமன்னாவுக்கு ஸ்கின்னில் டஃப் கொடுக்குற ஒரே ஆள்னா நம்ம வேதிகான் தான் சொல்லலாம். ஒல்லியாக இருந்தாலும் எல்லாமே கில்லியாக தான் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மெகா சைஸ் தொடையலகையும் அதுக்கடுத்து குட்டியாக க்யூட்டாக தெரிகிற அந்த இடுப்பையும் இடுப்பில் தெரிகிற தொப்புளையும் பார்த்து ரசிகர்கள் சும்மா மிரண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ரீசெண்டாக வெளியிட்ட இந்த ஃபோட்டோவை பார்த்தாங்க, அடடா செல்லக்குட்டி என்னம்மா தரமாக போஸ்ட் கொடுத்துருக்கியா. இப்போ இருக்க யங்கான ஆக்ட்ரஸ்லேயே ரொம்ப அதிகமான ஃபேன்ஸை கொண்டுள்ளதுன்னா நம்ம திவ்ய பாரதின்னு சொல்லலாம். இவங்களோட ஸ்ட்ரக்சருக்கு ரசிகர்கள் பல பேர் கிறங்கி போய் கிடக்காங்க. இவங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடி வீடியோ வெளியிட்டால் நம்ம ரசிகர்கள் என்ன தான் பண்ணுவாங்க பாவம். இந்த மாதிரி அப்பப்போ ஹாட்டான ஃபோட்டோஷூட் வெளியிட்டு தன்னோட ஸ்ட்ரக்சர் தாரமாராக தெரிகிற மாதிரி இவங்க போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எடுப்பை முன்னலகை காட்டியும் அப்பப்போ அக்கள் தரிசனத்தை காட்டியும் ரசிகர்களை உசுப்பேற்றி விடுறாங்க நம்ம திவ்யா செல்லக்குட்டி. நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான போஸ்ட் அதுவும் பல வளர்க்குற முதுகை காட்டி உட்காந்துருந்தா என்ன தான் பண்ணுறது நம்ம பசங்க எல்லாருமே சொல்லுங்கள். நீங்களே நண்பர்களே, ஹாலிவுட் ஹீரோயினை இந்தளவு காட்டினா நான் பாலிவுட் ஹீரோயினை எந்தளவு காட்டுவேன், அதுவும் எங்கள் அம்மாவும் ஹாலிவுட் தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க நம்ம ஜான்வி கபூர். நீங்களே பாருங்கள் டைட்டாக ஒரு
டிஷர்ட் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டாலும் முன்னாடி நல்லா ஓப்பனாக விட்டு ரசிகர்களை உசுப்பேத்துகிற மாதிரி தன்னோட பெரிய முயல் குட்டியை காட்டி உசுப்பேத்திருக்காங்க. நீங்களே பாருங்கள், அப்படியே இந்த காஸ்டியூம்லாம் ரெண்டையும் சும்மா இழுத்து பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க, எகிரி குதிச்சு ஓடி போயிடும் போல் அந்த அளவுக்கு செம சூப்பராக காட்டியிருக்காங்க செல்லக்குட்டி. அப்படியே ஸ்ட்ரக்சர்னால் இதாக ஏன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பளபளக்கிற முதுகை காட்டி நின்றுருக்காங்க. நீங்களே பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம ஜான்வி செல்லக்குட்டிக்கு. யார் அது முரட்டு பீஸாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? பின்னாடி பார்த்து பயந்துடுறாங்க, முன்னாடியும் பாருங்கள், நம்ம செல்லக்குட்டி யாசி ஆனந்த் தான். இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் இந்த மாதிரி காஸ்டியூம் கிடைக்குமோ தெரியல. தன்னோட ரெண்டு முயல் குட்டியையும் கயரால் இழுத்து கட்டி வச்சுருக்காங்க, ஏன்னா அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குதுன்னு நம்ம ரசிகர்களுக்கு தோணும். நம்ம செல்லக்குட்டி ஒன் சைடு ஒரு கலரும் அந்த சைடு இன்னொரு கலரும் போட்டு அடடா அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒத்து பார்க்க வைக்கிறாங்க. செல்லக்குட்டியோட இந்த தரிசனமும் ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் நண்பர்களே. இதுலேயே உங்களுக்கு எந்த ஹீரோனோட ஹாட்டான அப்டேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, மற்றும் ஒரு கலக்கலான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்க வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை, டாடா.